Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான உலுந்துக்கஞ்சி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கிறேன் ஒரு 20 நிமிஷம். அடுத்ததா கருப்பட்டி, இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இது இந்த ஸ்பீட் வந்து மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்பீட் வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம கழுவி வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம், தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி அவ்வளோ ஹெல்தியானது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவெல்லாம் இல்லை, உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். தாராளம் கூட இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ குக்கரில் விசில் போட்டுடலாம். இது ஒரு 4 விசில் அடிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 3 விசிலும் அடிக்கட்டும். இப்போ நம்ம கருப்பட்டி காய்ச்சி எடுத்துக்கலாம். இது பாகுப்பதாக வரணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கருப்பட்டி தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதும் நமக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் விசில் அடங்கிடுச்சுன்னு பார்க்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரில் நல்லா வெந்து வந்திருக்கு. உளுந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானதுங்க. அதோட கருப்பட்டி சேர்த்து நம்ம காய்ச்சும் போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். கருப்பட்டி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. நான் ஒரு மத்து வச்சு, நான் இந்த மேஷர் வச்சு நான் கடைஞ்சிக்கிறேன். வீட்டில் பருப்பு மத்து கரண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மசிச்சுக்கலாம். லேடிஸ் இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு வர பேக் பெயின் எல்லாமே சரியாயிடும். வாரத்தில் இது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். உளுந்தங்கஞ்சி அவ்வளோ ஹெல்தியானது. இது 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா உளுந்து டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் கரண்டி வச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த டைமில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நான் இதையும் கலந்து விட்டுடலாம். இது 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக சுக்கு பொடி இன்றைக்கி கலந்துருக்கேன். ஏலக்காய் இருந்தாலும் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் பொடியை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் பூ இதில் சேர்த்துப்பாங்க. என்னுடைய சின்ன குழந்தை இருக்கிறதுனால நான் தேங்காய் பூ சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அடிக்கடி வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு தருவாங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியோடு பார்க்கலாம்.